வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 800,000 வரை லாபம் சம்பாதித்து தரக்கூடிய தொழில் மற்றும் அதற்கு அரசாங்கம் தரக்கூடிய மானியத்தை பத்தி தான் நாம இப்போ இந்த வீடியோல பாக்க இருக்கிறோம். அது என்ன தொழில் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? மறக்காம இந்த வீடியோவை அப்ப நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தொழில் தொடங்க விரும்பினா இந்த தகவல் உங்களுக்கானது தாங்க. இது குறைந்த செலவுல தொடங்கக்கூடிய வணிகம் மற்றும் இந்த வியாபாரத்துல லாபமும் மிக அதிகம். நீங்க சுமார் 400,000 முதலீடு செஞ்சா போதும், இந்த முயல் வளர்ப்பு தொழிலை நீங்க தொடங்கலாம். முயல் இறைச்சிக்கு சந்தையில அதிக விலை கிடைப்பதால் இந்த வணிகம் நம் நன்மை பயக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அதன் தடைமுடியிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய கம்பளிக்காகவும் அது வளர்க்கப்படுகிறது. சிறிய அளவுல முயல்களை வளர்ப்பதன் மூலம் நீங்க வழக்கமான வருமானத்தை ஈட்ட முடியும். முயல் வளர்ப்பின் இந்த வணிகம் பாத்தீங்கன்னா அலகுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா 7 பெண் மற்றும் 3 ஆண் முயல்கள் உள்ளன. விவசாயத்திற்கான ஆரம்ப நிலை வந்து 10 அலகுகள் ஆகும். பிறகு அதற்கு ரூபாய் 400,000 முதல் 4.5 லட்சம் வரை செலவாகும். இதுல சுமார் 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் வரை உங்களுக்கு தகர கொட்டைகள் அமைப்பதற்கு செலவாகும். அப்புறம் கூண்டுகள் வைப்பதற்கு ரூபாய் 1 முதல் 1.25 லட்சம் வரை செலவாகும். அடுத்தது தீவனம் மற்றும் இந்த யூனிட்டுக்காக செலவிடப்பட்டது வந்து சுமார் வந்து 2 லட்சம் வரை செலவாகும். ஆண் மற்றும் பெண் முயல்கள் வந்து சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு இனப்பெருக்கம் செய்ய தயாராக இருக்கும். ஒரு பெண் முயல் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 6 முதல் 7 குட்டிகள் வரை போடக்கூடியது. ஒரு பெண் முயலின் கர்ப்பகாலம் வந்து பாத்தீங்கன்னா 30 நாட்கள் மற்றும் அடுத்த 45 நாட்கள்ல அந்த குழந்தை வந்து முயலானது வந்து பாத்தீங்கன்னா சுமார் 2 கிலோ எடைக்கு வரும். அதற்கப்புறம் அது விற்பனைக்கு தயாராக இருக்கும். ஒரு பெண் முயல் வந்து சராசரியாக 5 குட்டிகளை உற்பத்தி செய்யும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த வழியில பாத்தீங்கன்னா 350 குட்டிகள் வந்து 45 நாட்கள்ல நம்மளால உருவாக்கப்படும். பின்பு முயல் அலகு சுமார் 6 மாதங்கள்ல குட்டிகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. 6 மாதங்கள் கூட காத்திருக்க தேவையில்லை. 45 நாட்களில் 10 யூனிட் முயல்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு தொகுதி குட்டிகள் சுமார் 2 லட்சத்திற்கு விற்கப்படுகிறது. அவை பண்ணை இனப்பெருக்கம், இறைச்சி மற்றும் கம்பளி வியாபாரத்திற்காக விற்கப்படுகின்றன. மற்றும் ஒரு பெண் முயல் வருடத்திற்கு 7 முறையாவது குட்டி போடும். ஆனா இறப்பு, நோய் முதலியவற்றை மனதில் வைத்து சராசரியாக 5 கர்ப்பகாலங்கள் என்று கருதி ஒரு வருடத்திற்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள முயல்கள் விற்கப்படுகின்றன. அதே நேரத்துல தீவனத்திற்காக ரூபாய் 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை செலவழிக்கப்பட்டால் ரூபாய் 7 லட்சம் நிகர லாபம் கிடைக்கும். ஆரம்ப வருடத்துல இதுல மொத்தமாக ரூபாய் 4.5 லட்சம் முதலீடு செய்தாலும் அப்போது கூட ரூபாய் 2 லட்சம் வருமானம் உங்களுக்கு உள்ளது. நீங்கள் ஒரு உரிமையை எடுத்து ஒரு தொழிலை தொடங்கலாம். அதிக ரிஸ்க் எடுக்கும் திறன் இல்லை என்றால் புதிய நபர்கள் பல பெரிய பண்ணைகளில் இருந்து உரிமையாளர்களை எடுக்க விருப்பம் உள்ளது. இதன் மூலம் முயல் வளர்ப்பு முதல் சந்தைப்படுத்துதல் வரை அனைத்து வகையான பயிற்சிகளும் உங்களுக்கு அளிக்கப்படும். இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்களுக்கும் மற்றும் தகவல்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவின் கீழ் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எங்கள் சேனலில் உங்கள் கால்நடைகள், விவசாயம் சார்ந்த தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருளை விற்பனை செய்யணுமா அல்லது விளம்பரம் செய்யணுமா? அனைத்தும் முற்றிலும் இலவசம். இலவசம் விளம்பர தொடர்பிற்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேணும்னா ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.